And now we see part 65. In the last class we have seen present tense, active voice to passive voice, simple present tense. And today we are going to see simple past tense. Past tense ne eppadi theriyum appadina eri. Indha eri vechi namakku past tense appdinu kandupidichiralam. Idhula subject, the teacher, subject, then completed, verb, the portion, object. The teacher completed the portion. இப்ப நம்ம ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்றம் செய்யணும். போன கிளாஸ்ல பார்த்தா அதே மெத்தடு. So object becomes subject, the portion. இந்த இடத்துல என்ன வரும்? The teacher. மேல் ஆர் ஃபீமேல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஹேர் அப்படின்னு மாத்திட்டோம். இந்த So step 2 over, step 1 over, next step 2 over. Then step 3, pronoun க்கு முன்பு by சேர்க்கவும். இதுக்கு முன்னாடி நாம என்ன போட்டிருக்கோம்? By. By her. இது யாஸ்டர்வ அப்படி எடுக்கலாம். The portion. அடுத்து நாம பார்க்கக்கூடியது இந்த நியூ சப்ஜெக்ட். நியூ சப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா திருப்பணும் இல்லையா? அந்த நியூ சப்ஜெக்ட் சிங்குலரா பிளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த கண்டிஷன், யூ ஹேவ் டு சீ வெதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் பிளூரல். சிங்குலரா அல்லது பிளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். த போர்ஷன், இப்போ இங்க எஸ் வரல, சோ இது கண்டிப்பா இது சிங்குலரா தான் இருக்கும். சோ சிங்குலர். அடுத்து பார்க்கக்கூடியது வேர்ப் வந்து பிரசன்டா பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு பார்க்கணும். வேர்ப் எது? இதுதான் வேர்ப். இது வந்து present tense or past tense. Present or past. ED வருதுனால கண்டிப்பா இது வந்து past tense. So past tense தெரிஞ்சிச்சு. Then singular. Portion நமக்கு singular. So you know this is singular. This is what? Singular. So singular past tense. இந்த condition satisfy ஆகுது. சிங்குலர்னா எந்த சைடு வந்துக்கணும்? இங்க. தென் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கறப்ப இங்க. இது கம்ப்ளீட்டா மேல இருக்கிறது எல்லாமே சிங்குலர், கீழ இருக்கிறது வந்து ப்ளூரல். சோ திஸ் ரெஃபர்ஸ் ஃபார் ப்ளூரல். அப்ப சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ்னா எது வரும்? வாஸ். இப்ப இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறதுனா இந்த வாஸ் அப்படிங்கிறது பி வெர்ப். இந்த வாஸ் அப்படிங்கிறது பி வெர்ப். அடுத்து வந்து மெயின் வெர்பை V3-ஆக மாற்றம் செய்க. மெயின் வெர்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து V3-ஆக மாற்றம் செய்யணும். மெயின் வெர்ப் எது? கம்ப்ளீட்டட். இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது என்ன வெர்ப்? மெயின் வெர்ப். திஸ் இஸ் மெயின் வெர்ப். இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம் இதெல்லாமே பி வெர்ப். தட் இஸ் ஹெல்பிங் வெர்ப். இது வந்து மெயின் வெர்ப். இந்த மெயின் வெர்ப் என்ன மாற்றணும்? V3. V3-ஆக மாற்றணும். கம்ப்ளீட், completed, completed. So இதனுடைய V3 form the same. So you can write completed. So that's all the answer. The portion was completed by her. So நம்ம எழுதியிருக்கோம் the portion, then was completed, then by அப்படிங்கறது தனியா இருக்கு, her அப்படிங்கறது. So இங்க வந்து ஒரு வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வெர்ப் எத்தனை வெர்பா மாறிச்சு? 2 வெர்பா மாறிச்சு. ஆக்சுவலா எப்பொழுதுமே ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு யூ ஆர் சேஞ்ச் த பாசிவ் வாய்ஸ். சோ ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு வெர்பா இருக்குது, பாசிவ் வாய்ஸ்ல டபுள் வெர்பா மாறும். ஆக்டிவ் வாய்ஸ்ல ரெண்டு வெர்பா இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல 3 வெர்பா மாறும். We see one more example.
So next week, the fourth one, they like their children. அவர்கள் குழந்தைகளை விரும்பினார்கள். They like their children. இப்ப எக்ஸாம்பிள் வந்து க்வெஸ்சன் பேப்பர் நமக்கு இதுல என்ன டென்ஸ் அப்படி என்ன டைப் அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்க ஈடி வந்துருக்க, ஈடி வந்தாவே இமீடியட்லி யூ கம் டு நோ திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். முதல்ல இது வந்து சப்ஜெக்ட், தென் திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ், சாரி திஸ் இஸ் வெர்ப், தென் தி சில்ட்ரன் ஆப்ஜெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை இடமாற்றம் செய்யணும். சிந்தத்தில் மாற்றி எழுதும். திஸ் இஸ் ஸ்டெப் ஒன், த சில்ட்ரன். Then here you write they. அடுத்து அதுக்குரிய ப்ரொனவுன் வந்து நம்ம எழுதுறோம். இதுக்கு இதுக்குரிய ப்ரொனவுன் என்ன, them. இந்த இடத்துல என்ன எழுதுறோம், த சில்ட்ரன். அடுத்தது பை சேர்த்தணும், முன்னாடி சேர்த்தணும், பை சேர்த்து எழுதணும். பை இந்த இடத்துல them. சில்ட்ரன் then verb வந்து present ஆ past ஆ, you got to see இது வந்து present ஆ past ஆ, கண்டிப்பா இது என்ன இது past, ஏன்னா ed வருது, ed வந்தாவே this is past. So past, அதுக்கப்புறம் இங்க plural, past கண்டுபிடிச்சா plural தெரியும். So past plural எது, plural அப்படிங்கிறப்ப கீழே மேல எல்லாமே singular, கீழே வரக்கூடியது plural. ப்ளூரல்னா பாஸ்ட் இந்த சைடு, இது இந்த சைடு பிரசன்டட், இந்த சைடு பாஸ்ட். சோ யூ ஆர் செலக்டிங் வேர், சோ ரைட் வேர். நெக்ஸ்ட் இது இந்த வேர் என்ன ஃபார்ம், பி ஃபார்ம், திஸ் இஸ் பி ஃபார்ம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், மெயின் வெர்பை வி த்ரீ ஆக மாற்றம் செய்க. மெயின் வெர்ப் அது லைக், இது வந்து மெயின் வெர்ப், இந்த மெயின் வெர்ப் வி த்ரீ ஆக மாற்றணும். V3 is the same, like, like, then again, like. So this is V3. So write the full form, the children were like, like by them. So in another example, the children then were liked, then by, then them. அதே மாதிரி இங்க ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது, இங்க எத்தனை வேர்ப் ஃபார்ம் மாறிச்சு, இதுல ரெண்டு வேர்ப் ஃபார்ம் மாறிச்சு. ஆக்டிவ் வேர்ப்ல ஒரு வேர்ப் இருக்கும், பாசிவ் வேர்ப்ல ரெண்டு வேர்ப் ஃபார்ம் மாறிச்சு. தேங்க்யூ.